அவரோட முதல் படத்துல இளமை ஊஞ்சல் ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா எழுதி வச்சுட்டாங்க. டாக்கிங் அபவுட் பீங் யங், அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற வேற டைமென்ஷன்ல சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. நம்ம தொடர்கள்லையா இருக்கட்டும், இல்லை படத்துல நீங்க காமிக்கிற அந்த கேரக்டர்ல வேரியேஷன்லையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில வந்து இன்னும் அந்த ஒரு எனர்ஜி வேற வேற ஒரு டைமென்ஷன்ல வெளிப்பாட்டுட்டே இருக்கிறது நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் தட், ப்ராஃபஸி மாதிரி அன்னைக்கே அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒன்றும் இல்லை, இப்படி தான் நான் இருக்க போறேன்னு நான் என்றைக்குமே நினைச்சதில்லை. பட் ஒரு ஒரு காலகட்டத்தில் இந்த வண்டியை ரீஹால் பண்ணோம் இல்லை, அந்த மாதிரி அப்பப்போ மைண்டை ரீஹால் பண்ணிக்கிறது, ஐ ஹாவ் டு டூ திஸ், ஐ ஹாவ் டு இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நான் இருக்கணும், இந்த மாதிரி நான் என் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அண்ட் த மெயின் திங் வந்து ஹெல்த். அதுவும் நான் என்னுடைய கணவர் சரத்குமார் வந்து ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ். ஹெல்த் கான்ஷியஸ்னால் இப்படி அப்படி கிடையாது. ஐயோ, அவர் ஒரு 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 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு புது டயட் கொடுப்பார். அந்த சமைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அவர். ஸோ அந்த மாதிரி அந்த ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வந்து எல்லாருக்குமே இருந்ததுனால ஐ எம் வெரி ஹாப்பி, பிகாஸ் ஹெல்த் தான் வெல்த். ஹெல்த் இல்லாமல் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். ஸோ வி டேக் கிரேட் இன்ட்ரெஸ்ட் இன் பீங் ஃபிட், மைண்ட், எனர்ஜி எல்லாமே. ஓகே, சரத்குமார் சார் பற்றி நீங்களே மென்ஷன் பண்ணதுனால ஜிம்முக்கு போகிறப்போ இல்லை சைக்கிளிங் போகிறப்போ உங்களையும் வந்து விடாமல் எடுத்துகிட்டு போயிடுவார். எஸ், இப்போ ஆக்சுவலி ஒரு 1 மந்த்தாக நான் அவர் கூட வெயிட் ட்ரைனிங் போயிட்டுருக்கேன். ஓ, தப்பிக்கவே முடியாது. இல்லை, எனக்கும் பிடிக்கும். நைஸ். யா, ஐ டூ லைக் இட். பட் அவர் மாதிரியெல்லாம் முடியாது. அவர் 5 மணிக்கு ஏஞ்சி, நான் இது வரைக்கும் மகாபலிபுரம் தாண்டி போயாச்சு சைக்கிளில். ஹீ வாண்ட்ஸ் டு கோ அப் டில் பாண்டிச்சேரி, அதுதான் அவருடைய கோல். So, maybe he will do it soon. Yeah, nice. But around to Varun's question, ma'am, age vandha nammude appearance abingiradhu mattum vandu kediyadhu. It's about nammude manasoda andha or age abbi vandu solluvanga. Evlo younga namma manas irukko vandu it will reflect on our face abbi vandu solluvanga illaya. So I think adhu dhaan ennala vandu takkunu vandu paaka mudiyudhu ma'am, because inikku vandu nariya kudumba pengal vandu ungalaude andha rendu dimension character kulla thangala vandu puguthi paathukuraanga. Correct la, ipdi dhaan namma react pandrom la, idhu maari namma vandu pesanum la. So idhu mattume namma poruthukka koodadhu. Ipdi nariya vishayangal நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட அந்த மாதிரி ரிலேட் பண்ணி பார்க்கறத வந்து பார்க்க முடியுது மேம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய அனுபவத்து மூலமா தான் கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுடைய இந்த அனுபவங்கள், இந்த மாதிரி எளிமையான மக்கள் கிட்ட வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? அப்சர்வேஷன். ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது சில பேர் அவங்கள பத்தி என்கிட்ட சொல்லுவாங்க, அதுலேருந்து நான் திங்க் பண்ணுவேன், அப்சர்வ் தேம், ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, ஏன் இப்படி இருக்கக்கூடாது, நிறைய அப்சர்வேஷன் தான். இப்போ நான் பசும் பொன் அப்படிங்கிற ஒரு படம், கிழக்கு சிமையில் கூட டஃப்பாக இருந்தது, பட் பசும் பொன் பண்ண போகும்போது ஐ ரியலைஸ் நான் நிறைய பேரை ரொம்ப அப்சர்வ் பண்ணி எங்கேயோ மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட எக்ஸ்போஷரே எனக்கு கிடையாது. அஃப்கோர்ஸ் டைரக்டர் பாரதிராஜா வந்து ரொம்ப கைட் பண்ணுவார், இருந்தாலும் அதோட ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் வரணும் இல்லையா, அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஐ ஹவ் பீன் அப்சர்விங் பாரதிராஜா அவங்களோட மதரை. அவங்க மதர் அப்படியே தான் பேசுவாங்க, அவங்க அப்படி தான் எல்லாத்துக்குமே அழுவாங்க. இது மாதிரி இமோஷன், அவங்க அழுவுறது வந்து நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது, அவங்களுக்கு தட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இமோஷன். ஸோ அது அப்படியே கேரி ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் நிறைய விஷயங்கள் வந்து அனுபவிச்சது, அனுபவப்பட்டது, எல்லாமே ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ண போகும்போது இட் கம்ஸ் அவுட் இன் யுவர் ஒர்க் ஆல்சோ. அண்ட் உங்களை பற்றி வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம் வந்து நான் ரொம்ப கியூரியஸாக யோசிக்கிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வளர்கிறோமோ, எது மாதிரி இருக்கிறோமோ, அதை தான் நம்ம வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலியில் வந்து வளர்ந்துட்டு வந்தீங்க, ஆனால் உங்களுடைய அதிகமான கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணு, அதுவும் இன்னசென்ட்டாக கூட்டத்தில் கிடந்துன்னு கொடுத்தாங்க அப்படின்னு வந்து டயலாக் பேசுகிற வந்து ஒரு அன்பான ஒரு மனைவி, இந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ உங்களுடைய கேரக்டருக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் வந்து சும்மா அசால்ட்டாக அப்படி வந்து நடிச்சுட்டு வந்து போயிட்டீங்க, இது எப்படி மேம் இந்த விஷயம் வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததோ அப்படின்னு தான் தோணுச்சு. இட் இஸ் அ சேலஞ்ச். பட் நான் இப்போ கொஞ்சம் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நாள் கடந்து வந்துட்டேன், யோசிச்சு பார்க்கும்போது ஐ திங்க் என்னுடைய ஃபாதரோட பிளெஸ்ஸிங்ஸ் நிறைய என்கிட்ட இருக்குன்னு ஐ ரியலி ஃபீல் தட். இல்லைனா சம்திங் ஜெனட்டிக்லி ஆர் சம் இன்ஸ்பிரேஷன் எங்கேயோ என் மைண்டில் இருந்திருக்கு, எங்கேயோ எனக்குள்ளே இருந்திருக்கு. தவிர எனக்கே நான் சில டைம் இந்த கிராமத்து கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு எக்ஸ்போஷர் கிடையாது. இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங் டு பிரிங் த பாடி லாங்குவேஜ், அப்சர்வேஷன் எல்லாம் சொல்லலாம், நம்ம அறிவுபூர்வமாக எவ்வளோ வேணாலும் சொல்லலாம், பட் மனசுபூர்வமாக அப்படி நினைக்கும் போது எங்கேயோ என் அப்பாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு, யாருக்குமே வந்து இந்த மேக்கப் போடும்போது ஃபஸ்ட்டு பொட்டு வைப்பாங்க, எல்லா மேக்கப் ஆளுங்களும் வைக்கப்போது அவங்க ப்ரே பண்ணி தான் வைப்பாங்க.
அந்த வகையில் எனக்கு ஃபஸ்ட்டு டைம் ஷூட்டிங் போகும்போது, கிழக்கே போம்பரையில் ஷூட்டிங் போகும்போது, நான் மேக்கப் போடணும் அப்படின்னு வீட்டுக்கு வந்திருந்தாங்க மேக்கப் போட்டு என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ எங்கள் அப்பா அங்கே வந்தார். வந்தோடனே அவர் என்னை பார்த்து கேட்டாங்க, என்னடா ஷூட்டிங்கா உனக்கு அப்படின்னு. அவருக்கு ஒரே தமாஷேனா, எங்கள் வீட்டில் நான் தான் நடிகை ஆவேன்னு யாருமே கனவுல கூட நினச்சதில்லை. நிரோஷா தான் வரும், ஏன்னா நிரோஷா தான் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும், பாடும், டான்ஸ் ஆடும். நான் எப்போ பார்த்தாலும் புக்கு படிச்சுக்கிட்டு எங்கேயாவது உட்காந்துட்ருப்பேன், நான் ரொம்ப மிங்கிள் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி இருக்கும்போது அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் எனக்கு அந்த பொட்டு வச்சு, என்னுடைய தொழில் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு அது ரொம்ப ஐ வாஸ் வெரி யங், ஸோ எனக்கு அதோட மீனிங் தெரியல. பட் இப்போ வென் ஐ ரிஃப்ளெக்ட், இப்போ வென் ஐ லுக் பேக், ஐ திங்க் தட் மீன்ஸ் அ லாட் டு மீ. நைஸ். நீங்கள் சமய கலாய்ப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது வந்து நாங்கள் கேட்க தேவையில்லை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அந்த கலாய்க்கிறது அப்படிங்கிறது எப்படி மேம், அந்த தன்மை இன்றைக்கு வரைக்கும் எப்படி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் உள்ள ஸ்டார்ஸ் எல்லாருக்கிட்டையும் அதே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம்? ஐ எம் பேசிக்லி அ வெரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக பழகுவேன். அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற எல்லாருக்கூடையும் நடிப்பது இட்ஸ் பார்ட் ஆஃப் மீ. நான் இப்போ இல்லை, நான் எப்பவுமே ஐ ஆல்வேஸ் ஹேட் அ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நான் அப்படி தான் இருந்திருக்கேன், கலாய்க்கிறதுன்னு இல்லை, ஜாலியாக பேசுகிறேன். யார் உங்களுக்கு ரொம்ப டஃப் ஃபைட் கொடுப்பாங்க மேம் இண்டஸ்ட்ரியில்? யார் என் கூடையா? ஆமாம், இல்லை நான் இந்த கலாய்க்கிறதுல கேட்குறேன். கலாய்க்கிறது இல்லையா? ஐயோ இல்லை, ரொம்ப பாவம் வந்து சூர்யா தான், அது பயட்டா இருப்பாப்புல அக்கா 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 இருப்பாப்புல. தனுஷ் பயங்கரமா கலைப்பாரு கூடவே சேர்ந்து. கிரேட். யா, ஹி இஸ் வெரி வெரி ஜாலி, வெரி வெரி பிளேஃபுல் அட் டைம்ஸ், இல்லனா இஸ் எ வர்க்காஹாலிக். நிச்சயமா மேம். அண்ட் ஸோ நீங்கள் இதை சொல்லும்பொழுதே வந்து எங்களுக்கு வந்து புரியுது, அது அதர் ஜென்ரேஷன், அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கூட வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு வரீங்க இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியடில் வந்து இருந்த முக்கியமான அத்தனை ஹீரோஸ் கூடயும் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் நோட்டட்லி எல்லாருடைய ஃபேவரட் ஹீரோயினாகவும் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு ஒருத்தர் கூட வந்து ஒர்க் பண்ணும்பொழுது அண்ட் அடுத்தடுத்த தலைமுறையோடு ஒர்க் பண்ணும்பொழுது என்ன மாற்றம் வந்து இப்போ நீங்கள் வந்து உணர்றீங்க மேம், அந்த காலகட்டத்துக்கும் இந்த காலகட்டத்துக்கும்? இல்லை, டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க் எல்லாருமே இருக்குது. இப்போ நீங்கள் ரஜினி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஐ மீன் ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க, ரஜினி சார் எப்படி வேணாலும் கூப்பிடலாம், ஐ காலிம் ரஜினி. பட் அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்னா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாது. நான்லாம் அப்போல்லாம் அவரை பார்க்கும்போது, போக்ரே ராஜாலியும் சரி இல்லாட்டி அப்படியே ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது, அந்த டெடிக்கேஷன், அந்த ஏதோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிற மாதிரி நினைக்கிறேன்ல, அவருக்கு தினம் இருக்கும். அதுவும் ஆட சொல்லிட்டோன்னா அப்படி டென்ஷனாக இருப்பார், ஆட சொல்லிட்டாங்க ஆட சொல்லிட்டாங்க ஆட சொல். பட் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற ஆர்டிஸ்ட், இப்போ கடைசியான விஜய் சேதுபதி தர்மதுரையில் கடைசியாக அவர் கூட நடித்தப்பா, ஹீஸ் ஆல்சோ த சேம் பட் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே, வெரி வெரி டிஃப்ரெண்ட். அதே ஹார்ட் ஒர்க், எல்லா ஃபோக்கஸும் எல்லா ஆக்டர்ஸ்கிட்டையும் இருக்கும். பட் அவங்க இந்த காலகட்டத்துக்கு தே ஆர் லிட்டில் மோ, அது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்குது, ஏன்னா அப்போ அந்த டைம் அந்த லக்ஸரி கிடையாது நமக்கு, கட 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 கடனாக ஒர்க் பண்ணணும். இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது, அவ்வளோதான். நைஸ். ஸோ அந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் பலகாரம்லாம் செஞ்சு சாப்பிடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கே வந்து அவங்க, ஐயோ உங்கள் சீன் தான் மேம், அது படத்தில் தான் வரும். ஆமாம், நிறைய பேர் வீட்டில் தப்பிக்க முடியாமல் சாப்பிடலாம் செய்கிறாங்க. ஸோ அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க மேம் எப்போவுமே? பிகாஸ் ஐயோ ரொம்ப முக்கியங்க. ஐ திங்க் நான் இவ்வளோ வருஷம் சர்வைவ் பண்ணதுக்கு ஒரே காரணம் இஸ் மை ஹியூமர். ஐ கேன், நான் என்னையும் பார்த்து சிரிச்சுப்பேன், என் சுச்சுவேஷனை பார்த்து சிரிச்சுக்குவேன், எது பார்த்தாலும் ஐ வில் டேக் இட் இன் அ வெரி லைட்டர் வே, இல்லைன்னா மென்டல் கேஸ் ஆகிடும். பிகாஸ் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட், நிறைய இமோஷன் உள்ள ஒரு இண்டஸ்ட்ரி, மோசமான இண்டஸ்ட்ரி சொல்ல மாட்டேன், பட் நிறைய இமோஷன், எவ்ரிபடி ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் மூட் ஸ்விங்ஸ், ஈகோஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு டைரக்டருக்கு வேறு மாதிரி தோணும், ஒரு ரைட்டருக்கு வேறு மாதிரி தோணும். யூ ஹாவ் டு பி ஆன் யுவர் டோஸ் ஆல் த டைம். ரொம்ப ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே டென்ஷனாக இருக்கணும்னு நினைப்போம். பட் பிகாஸ் ஐ வாஸ் வெரி என்ன சொல்கிறது, எல்லாமே எனக்கு ஒரு லைட்டராக எடுத்துக்கிட்டனால ஐ வாஸ் ஏபிள் டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. இப்போ நான் ஐ எம் ஏபிள் டு ஈவன் லுக் பேக் நவ் அண்ட் லவ், இல்லைன்னா ஐயோ அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லாமல் ஓ தட் வாஸ் குட் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு
அந்த மைண்ட் செட் வந்துருக்கு. அந்த ஹியூமர் சென்ஸ் அப்படின்னு வந்து வருண் வந்து சொல்லியிருக்காங்க மேம். பட் இவ்வளோ கூட நீங்கள் வந்து கலாய்க்கிற ஒரு பர்சனாக வந்து இருந்தாலும் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்பொழுது, அதுவும் உங்கள் குறிப்பாக உங்களுடைய கெரியரில் வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு வரும்போது ரொம்ப கான்க்ரீட்டாக எடுக்கக்கூடிய ஒரு நபர்னு நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளித்திரையில் வந்து இருக்கும்பொழுது சின்ன திரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் குவீன் அந்த காலகட்டத்தில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் மேக்கிங் நீங்கள் வர்றதுக்கான ஒரு காரணம் என்னவாக இருந்தது மேம்? லாட் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ் லைஃப்பில் நடக்கிற நிறைய விஷயங்கள் அது ஒரு ரைட் பாத்தில் என்ன அனுப்பிச்சது அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் எடுக்கிற டிசிஷன் சில டைம் தப்பாக கூட இருக்கலாம், அது நிறையவும் இருந்திருக்கு. பட் சில விஷயங்களில் ஐ பீன் வெரி லக்கி, ஐ பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். நான் வந்து அந்த டைமில் என் டாட்டரை தனியாக விடக்கூடாது, ஐ வாண்டட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹர். அதனால் நான் சினிமாவில் நடித்தேன், நிறைய ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் டெலிவிஷன் இல்லை எனக்கு கண்ட்ரோலாக இருக்கணும், எடுத்தோடனே ஐ டென்ட் வாண்ட் டு சேஞ்ச் மை கேரக்டர், அதெல்லாம் ரொம்ப பண்ணாமல் எனக்கு கண்ட்ரோலாக இருக்கணும்னு ஒரு கெரியர் வேணும்னு தான் நான் டெலிவிஷன் டிசைட் பண்ணேன். அதில் 100% நான் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது என்னுடைய 100% நான் கொடுத்தேன். தட் இஸ் வை ஐ வாஸ் சக்ஸஸ்ஃபுல்.